நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இப்போ ராயப்பேட்டாக்கு வந்திருக்கோம். ராயப்பேட்டாக்கு வந்து ஒரு பைக் ஆக்சசரிஸ் ஷாப்புக்கு வந்திருக்கோம். இப்போ ரீசெண்டாக லான்ச் பண்ண ஒரு ஆக்சசரிஸ் ஷாப் அது. இங்கே சென்னை ராயப்பேட்டாவில் இருக்கிற பாலாஜி நகர் அப்படிங்கிற ஒரு ஏரியாவில் இந்த ஷாப் இருக்குது. இப்போ ரீசெண்டாக இந்த போன மண்டே தான் வந்து ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. அந்த என்னென்னா அந்த இனாகுரேஷன் ஈவெண்ட் நம்மளை கூப்பிட்டுருந்தாங்க, பட் அன்ஃபார்ச்சுனேட்லி நம்மளுக்கு அன்றைக்கி வந்து வர முடியல. நம்ம மாணிக்கும் ஒரு ரெண்டு சின்ன அப்டேட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. சரி ரெண்டுத்தையும் சேர்த்தே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி அவங்க ஷாப்புக்கு விசிட் பண்ணியிருக்கோம். நம்மளை வந்து இன்றைக்கி வந்து கூப்பிட்டுருந்தாங்க. ஸோ இதுதான் நீங்கள் பார்க்குற இந்த ஜிபி பைக்கர் ஸ்பாட்டு. நம்ம ஷாப்புக்குள்ளே போகலாம். ஷாப்புக்குள்ளே போயிட்டு நம்ம என்னென்ன ஆக்சசரிஸாக நம்மளுக்கு அவைலபிளில் இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம ஓனர் கிட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுப்போம். அதுக்கப்புறம் நம்ம மாணிக்குக்கு ஒரு சின்ன அப்டேட் நான் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, அதை நம்ம இங்கேருந்து வாங்கிட்டு வேறு ஒரு பைக் மெக்கானிக் ஷாப் இருக்குது, அந்த மெக்கானிக் ஷாப்பில் போய் நம்ம ஃபிட் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன எதுன்னு காமிப்போம். இப்போ நம்ம ஷாப்புக்குள்ளே போயிட்டு நம்ம ஓனர் கிட்ட என்னென்ன ஆக்சசரிஸ் என்னென்ன டீட்டெயில்ஸாக இருக்குங்கிறது அவர்கிட்ட நம்ம டீட்டெயிலாக நம்ம கேட்டு தெரிஞ்சுப்போம். ஓகேங்களா, வாங்க 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 வாங்க. ஓகே, ஸோ இதுதான் ஜிபி பைக்கர்ஸ் ஸ்பாட், கரெக்டுங்களா? ஓகே, ஸோ இதுதான் ஜிபி பைக்கர் ஸ்பாட். ராயப்பேட்டையில் இருக்கிற ஜிபி பைக்கர் ஷாப், அதாவது ஜிபி பைக்கர் ஸ்பாட்டு, நம்ம ரைடர்ஸ் பைக்கர்ஸ் நண்பர்களுக்கான ஒரு புது ஒரு ஹாட்ஸ்பாட் மாதிரி வச்சுக்கோங்களேன். பாஸ் தான் அந்த ஷாப்பு கோனர். பாஸ், உங்கள் நேம் என்ன? என் நேம் ஃபாசில். ஓகே ஃபைன். பாஸ் சொல்லுங்கள், ஜிபி பைக்கர் ஸ்பாட்டை பற்றி சொல்லுங்கள் எங்களுக்கு. எங்களுக்கு ஒன்றும் தெரியல, இந்த ஷாப் பற்றி தெரியல. இப்போ ரைடர்ஸ் பைக்கர்ஸ் இல்லாத ஒரு சில பேரும் இந்த வீடியோவை பார்க்கறதுக்கு சான்சஸ் இருக்கு, அவங்களுக்கும் வந்து புரியற மாதிரி கொஞ்சம் உங்க ஷாப் பத்தி சொல்லுங்க. இந்த ஷாப் ஏன்னா நம்ம ரைடர்ஸ் கொண்டி தான் ஓகேங்களா. ரைடர்ஸ் இந்த R15 V3 இருக்கு பாருங்க, அதெல்லாம் அசிசரிஸ் இதெல்லாம் ஓகேங்களா. V3 1000cc இதெல்லாம் பாருங்க, இதெல்லாம் அசிசரிஸ் பெனிலி இந்த மாதிரி இருக்குல்ல, எல்லாத்துக்கும் எல்லாம் ஹெல்மெட் வைசர்ஸ் எல்லாம் நம்ம கிட்ட இருக்கு ஓகேங்களா. ஸோ மினிமம் எந்த சிசில இருந்து மேக்ஸிமம் எந்த சிசி வரைக்கும் நீங்க உங்க ஷாப்ல ஆக்சசரிஸ்லாம் மினிமம் 100 இருந்து 1000 வரைக்கும் பண்றோம் ஓகேங்களா. ஸோ எல்லா பிராண்ட்ஸுமே நீங்க வச்சிருக்கீங்க, அதாவது எல்லா பிராண்ட்ஸ் இருக்கணும். KTM R15 எல்லாம் இதுலேயும் இருக்கு. ஹெல்மெட் வைசரு எல்லாம் நம்ம கிட்ட இருக்கு. மெயினா சென்னையில நம்ம கிட்ட ரொம்ப சீப்பா கிடைக்கும் பொருள் ஓகேங்களா. எல்லாத்துலயும் 200 rupees கம்மி, 200-300 கம்மியா இருக்கும். இப்போ நார்மலாக இப்போ நான் சப்போஸ் இந்த ஒரு ஹெல்மெட் நான் வாங்குறது வந்தால் வெளியில் நான் இந்த ஹெல்மெட் தான் நம்ம ரீசெண்டாக வாங்கியிருந்ததில்ல, மாயாவி ஹெல்மெட்டு. இது 4995 ஆல்மோஸ்ட் வந்து ஆல்மோஸ்ட் 5000 rupees நினைக்கிறேன் இந்த ஹெல்மெட்டு. இப்போ உங்ககிட்ட வாங்கின இந்த ஹெல்மெட் எவ்வளோ இருக்கும்? எங்ககிட்ட வந்து 4995 MRP ரேட்டு ஓகேங்களா. நீங்கள் சொல்கிறது எங்ககிட்ட 5% டிஸ்கவுண்ட் எந்த ஹெல்மெட்டை தரும். MRP ரேட்லேருந்து 5% டிஸ்கவுண்ட் இருக்கு. 5% டிஸ்கவுண்ட் இருக்குது. இந்த ஆஃபர் இப்போ தான் இருக்குமா இல்லை இந்த ஆஃபர் எப்போதுமே இருக்குமா? இந்த ஆஃபர் எப்போதுமே இருக்கும். இந்த ஆஃபர் வந்து only for ஹெல்மெட்டா இல்லனா வேற ஆக்சசரிஸ் எதை எடுத்தாலுமே அந்த 5% டிஸ்கவுண்ட் இருக்குமா உங்ககிட்ட? ஹெல்மெட் ஒண்டி தான் இது, ஹெல்மெட் ஒண்டி தான். வேற ஏதாவது தான் இருக்குதுல மெயினா 200-300 கம்மியா தான் இருக்கும். இப்போதைக்கு வைசர்ஸ் இருக்கு, ஓகே, ஃபாக் லைட் இருக்கு. ஓகே, நீங்க அப்படியே உடனே வாங்க. இந்த நான் இந்த சைடுல இருந்து பாப்போம் ஷாப் என்னன்னா இருக்குங்கறத ஃபர்ஸ்ட் நீங்க பாத்துக்கோங்க, நான் அப்படியே கவர் பண்றேன். டாக் கிச்சன்ஸ் இருக்கு ஓகே ஓகேங்களா. இது வந்து ரைடர் கார்டு ஓகேங்களா, ரெண்டு கையிலும் போடலாம் காலையில போட்டுலாம் ஓகேங்களா. இது கேப்ஸ் இருக்கு நம்ம கிட்ட, ஓகே, ஒரு நிமிஷம். கேப்ஸ் இருக்கு எல்லாம் ஓஜி தான், கேர் ஓஜி எல்லாம் ஓகே ஓகேங்களா. அதுக்கப்புறம் எக்ஸ்பிளாஸ் இருக்கு, எக்ஸ்பிளாஸ் எல்லா வண்டியும் போடலாம் நம்ம. வைசர்ஸ் இருக்கு. ஸோ இது என்ன ரேட் ஆகுது உங்களுக்கு? இது வந்து 1600 rupees ஆகும், 3 year வாரண்டி. இது எக்ஸ்பிளாஸ் 28 லைட்ஸ் ஆகும் டிஃப்ரெண்டாக. இது வந்து எல்லா வண்டிக்குமே சூட்டபிளா? ஆமா, எல்லா வண்டிக்கும் இருக்குது. ஒரு சில பிராண்டுக்கான இது வந்து டாங்கோட ஃபுல் கிட் இது ஓகேங்களா. ஃபுல் கிட் ஸ்டிக்கரிங் இது ஓகேங்களா. சோ R15க்கு இப்போதான் அவங்க ஷாப் ஓபன் பண்ணியிருக்காங்க. அதாவது இங்க வந்து சில ஐட்டம்ஸ் தான் அவங்க டிஸ்ப்ளேக்கு வச்சிருக்காங்க.
பேக்கில் வந்து இது வச்சுருக்காங்க, குடோன் வச்சுருக்காங்க, அதை நம்ம காட்ட முடியாது உங்களுக்கு. அதனால் இங்கே இப்போ என்னென்ன வந்து டிஸ்பிளேல வச்சுருக்காங்களோ அதை மட்டும் இப்போ நான் காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ இது R15 ஃபுல் கிட்டா, இது ஸ்டிக்கரிங் கிட்டு, ஃபுல் ஸ்டிக்கரிங் கிட்டு இது ஆக்சுவலாக. ஓகே ஃபைன், இது 46 கிட்டு. அதுக்கப்புறம் இந்த சைடு நீங்கள் போங்க, அந்த ஹெல்மெட்ஸ். இதில் என்னென்ன பிராண்ட்லாம் நீங்கள் பண்ணுறீங்க இந்த ஹெல்மெட்டில்? எஸ்எம்கே பண்ணுறோம் இல்லைங்களா? ஓகே, எஸ்எம்கே, எஸ்எம்கே ஃபைன். AXOR பண்ணுறோம். ஓகே ஓகேங்களா? அதுக்கப்புறம் இது ரைடெக்ஸ் பண்றோம். ஓகே, வீகா பண்றோம், வீகா இருக்கு. அதுக்கப்புறம் ஓகே, இந்த ஹெல்மெட் கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கு. இது என்ன? இது ஏரோநாட்டிக்ஸ் ஸ்டீல். பட் ஓகே பாஸ், இந்த ரேட் என்ன இந்த ஹெல்மெட்டோட ரேட்? இது வந்து 3850 ஆகுது எம்ஆர்பி ரேட்டு. ஓகேங்களா? எம்ஆர்பி இதுலயே இருக்கும். இதுல 5% டிஸ்கவுண்ட் கொடுப்பாங்க கஸ்டமர்ஸ்க்கு. ஓகேங்களா? வேற எங்கேயுமே கொடுக்க மாட்டாங்க 5% டிஸ்கவுண்ட். இது வந்து மேட் ஃபினிஷ் ஆயிருது. மேட் ஃபினிஷ், சரி. ஓகே, இதுதான் பாத்துக்கோங்க. நல்லா இருக்குது இந்த கிராபிக்ஸ். இது எவ்வளவு ரேட் சொல்றீங்க? 3850. இண்டிகேட்டர்ஸ் இருக்கு. இந்த கலர் நான் பார்த்தே இல்லையேங்க, இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். எல்லோ கலர்லாம் இருக்குது. ஓகே, ரைட், நைஸ் நைஸ். அதுக்கப்புறம் செயினை க்ளீன் பண்ணுற ப்ரஷ்ஷஸ் வச்சுருக்காங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா இங்கே விண்ட்ஷீல்டு இருக்குது. இதில் பாஸ் இது சொல்லுங்கள், இது இது எல்இடி லைட்ஸ் இது கூட சேர்ந்து வருமா? நான் ஒரு மாடல் பார்த்தேன் இந்த லைட்ஸ். சைடில் லைட்ஸ் இருக்கும். ஓகேங்களா? மிரர் உள்ள கூட ஒரு லைட்ஸ் அப்படியே ஓரமாக வரும். இண்டிகேட்டர் மாதிரி. ஆ, இண்டிகேட்டர் வந்து இண்டிகேட்டர் டைப்ல இருக்குது. ஓகே, அந்த சைடு இண்டிகேட்டர்ஸ் நீங்கள் போடுறப்ப உங்களுக்கு இங்கேயும் லைட் எரியும், ஆஸ் வெல் உங்களுக்கு இங்கேயும் லைட் எரியும். நம்ம இப்போ அது எப்படின்னு நான் உங்களுக்கு நான் காட்டுறேன். இண்டிகேட்டர் பல்ப்ஸ் தான் நிறைய வச்சுருக்காங்க. நம்ம ஃபர்ஸ்ட் காப்பி ஃப்ரேம் ஸ்லைடர்ஸ் இங்கே இருக்குது. இது வந்து இது எந்த வண்டிக்கு? இது டாமினர் இருக்கா? இது டாமினர். டாமினருக்கு வந்து இந்த இந்த லக்கேஜ் ரேக் வைக்கிறதுக்கு வச்சுருக்காங்க. இப்போ நம்ம ஷாப்பில் இருக்கிறதுலாம் பார்த்துட்டோம். இதுக்கப்புறம் சில எல்இடி லைட்ஸ்லாம் வச்சுருக்கிறாரு. ஸோ இது ஒரு ப்ரொஜெக்டர் டைப் எல்இடி லைட். இது ஒன்று. இது மாதிரி இங்கே ஒரு மாடல் இருக்குது. இது ஒரு சின்ன மாடல் ஒன்று இருக்குது. ஸோ இதெல்லாம் என்னென்னா இங்கே இப்போ ஒன்றுனா நம்ம ஆன் பண்ணி பார்க்கலாம். ஓகே, பார்க்கலாம். சரி, ஓகே. இது நான் சரி, நான் உட்காந்துக்கிறேன். அப்படியே எங்கே அடிக்கிறீங்க? அங்கே அடிங்க. இல்லை, நீங்கள் அந்த லைட்லாம் அந்த ஆஃப் பண்ணிடணும். இப்போ ஆஃப் பண்ணிடுவோம். எஸ் 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 எஸ். ஓகே, அந்த லைட்டு. ஆ, ஓகே. இதையும் ஆஃப் பண்ணுறேன் முடிஞ்சா. இதையும் ஆஃப் பண்ணுங்க. இது அக்னி நட்சத்திரமோட கிளைமேக்ஸ் எஃபெக்ட்லாம் இப்போ நம்ம காட்டலாம் உங்களுக்கு. வேறு வழி இல்லை. அப்படில இந்த இந்த மேலடுக்கு லைட்லாம் ஆஃப் பண்ணால் தான் உங்களுக்கு இந்த ஃப்ளைட்டில் அந்த ப்ரொஜெக்ஷன் உங்களுக்கு கிளியராக காட்ட முடியும். நம்ம இது நம்ம காப்பேன். ஸோ இதுதான் சைட் மிரரு. ஓகே, நம்ம பசங்க இப்போ சில பேர் என்னென்னா வண்டியில் இப்போ இந்த சிட்டிலெலாம் பூந்து பூந்து அந்த சைடில் இருக்க இண்டிகேட்டர்ஸ்லாம் வந்து உடச்சி விட்டுறாங்க. பாவம், ஒரு சில பேர்லாம் அப்படியே தொங்கிட்டே நிற்குது. அவங்களுக்கு இந்த மாதிரி இது பண்ண இந்த சைட் மிரர் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா பின்னாடியே உங்களுக்கு வந்து ஒரு இண்டிகேட்டர்ஸ் வருது. அட் த சேம் டைம் உங்களுக்கு ஃப்ரண்ட்லேயும் பார்த்தா ஒரு இண்டிகேட்டர். இது ஆனால் இது இப்படியே இருக்குமா இல்லை இது இது ஓடுமா இந்த இது இண்டிகேட்டர் லைட்டு? இண்டிகேட்டர் போட்டால் பிளிங்க். எல்இடி ஸ்ட்ரிப் லைட் இது. ஓகே, இது தான் நம்ம நம்ம பைக்குக்கு போடலான்னு இருக்கும். இதையும் நம்ம இண்டிகேட்டர் கூட நம்ம ஜாயின் பண்ணி விட்டோம் அப்படின்னா இதுவும் சேர்ந்து ஏறிட்டோம். அப்படியே எல்லாம் ஏறிட்டோம். சரிங்களா? பற்றிட்டு ஏறிட்டோம். ரோட்லேயே நம்ம வித்தியாசமாக தெரியணும். அப்படியே எங்கள் அப்பா நாய் தோர்த்துமா? இது 2 டிஃபரண்ட் லைட்டா எரியும். ஓகே, ஒன்னு இந்த மாதிரி ஒன்று எரியும், இந்த டைப்ல ஒன்று எரியும். ஒன்று இண்டிகேட்டர்ஸ். ஆமாம், இண்டிகேட்டர் டைப்பு. சரிங்களா? அடுத்தது போட்டு
இந்த டேபிள் ஏரியும் இது ஒரு விதமான எல்இடி லைட் இது ஒன்பது எல்இடி லைட் இருக்கு. இது ஒரு குட்டி பல்ப் இது பார்க்கலாம் இது என்ன பிரைட்னஸா இருக்குன்னு பார்ப்போம் கேப் கிடையாதுங்க ஆக்சுவலா இதுல ரெண்டுமே இருக்கு கேப் தேவையில்லை இப்போ இதெல்லாம் நீங்க கேப் ரிமூவ் பண்ணி போடணும் இதுல உங்களுக்கு ரெண்டுமே அந்த ஆப்ஷன் இருக்கு எல்லோ லைட்டுமே இருக்கு ஒயிட் லைட்டுமே இருக்கு மெயின்லி ஃபார் டியூக் R15 இந்த மாதிரி வண்டிக்கு தானே இது இல்ல எல்லா வண்டியும் போகலாம் CBR எல்லா வண்டிக்குமே போகலாம் யூனிவர்சல் CBR R15 V3 இல்லா ஓகே எல்லாதுவும் போகலாம் இது டியூக் கூட போகலாம் டியூக் MT15 எல்லாம் போடலாமா MT15 போட முடியாது டியூக் போடலாம் ஓகே ஃபைன் பீமர் இருக்கு ஓகே இது பிரேக் லைட் இருக்குது ஓகே இது வந்து டியூக்குக்கான இண்டிகேட்டர்ஸ் இது இது என்ன ரேட் பாஸ் வருது இது இது 300 ரூபீஸ் வருது இது 300 ரூபீஸ் இது கேரோஜி இது டியூக்கு ஓகே இந்த ஆக்சசரிஸ் இல்லாமல் ஜாக்கெட்ஸும் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க பாஸ் இப்போ ஜாக்கெட்ஸ் எப்போ வரும் உங்களுக்கு உங்கள் ஷாப்புக்கு ஒரு 1 வீக் ஆகும் ஓகே ஏன்னா இப்போ தான் ஷாப்பு லான்ச் பண்ணி ஒரு 1 வீக் தான் ஆகுது பத்ததைக்கு இந்த லாக்டவுன் அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் இப்போ லாக்டவுன் 3 வந்து வருதுன்னு சொல்கிறாங்களே ஸோ எப்படி வருதுன்னு தெரியல ஆனால் வந்து 1 வீக்கில் வந்து வருதுன்னு சொல்லியிருக்காங்க ஸோ 1 வீக் வந்துட்டு அப்புறம் உங்கள் இன்ஸ்டாகிராம் நீங்கள் வந்து அப்டேட் பண்ணுவீங்க ஓகே என்னென்ன ஜாக்கெட்ஸ் பிராண்ட்லாம் இருக்குது ஆல்பன் ஸ்டார் ஒன்று இருக்குது மோட்டோ கியர் ஒன்று இருக்குது ஓகேங்களா அது வந்து உங்களுக்கு 1 வீக்கில் வந்துடும் ஹேண்ட் க்ளவுஸும் அப்படி தான் சேம் பிராண்ட் தான் சேம் பிராண்டில் தான் வரும் ஓகே சப்போஸ் இப்போ இது இல்லாமல் ரைனாக்ஸ் பிபிஜி இதெல்லாம் வேணும்னா நீங்கள் அரேஞ்ச் பண்ணுறீங்களா இல்லை அதுக்கும் நீங்கள் வந்து எடுத்துருக்கீங்களா டி அரேஞ்ச் பண்ணி விடலாம் ஓகே நீங்கள் அரேஞ்ச் பண்ணி தரீங்க ஓகே இதுவும் மேக்ஸிமம் 1 or 2 டேஸ்க்குள்ள நீங்கள் வந்து அரேஞ்ச் பண்ணுறீங்க 1 டேல அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவோம் ஓகே உங்கள் இன்ஸ்டாகிராமோட அந்த ஐடியா நீங்கள் சொல்லுங்கள் தெரியும் ஜிபி பைக்கர் ஸ்பாட் ஓகே ஸோ நீங்கள் எங்களோட இன்ஸ்டாகிராமோட பேஜை நீங்கள் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா அதில் தான் ரெகுலர் அப்டேட்ஸ் அந்த ரீல்ஸ்லாம் தான் அவங்க வந்து போடுறாங்க சரி உங்கள் ஷாப்பை காண்டாக்ட் பண்ணுன்னா உங்களுடைய காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் என்ன சொல்லுங்க 88255 அங்கே பார்த்து சொல்லுங்க அவங்கள பார்த்து சொல்லுங்க 88255 8172 இந்த ஷாப் வந்து ஃபாசில் இல்லாமல் அவர் ஃப்ரெண்ட்ஸும் இருக்காங்க பாஸ் உங்கள் பேர் என்ன என் பேர் வந்து நதீம் ப்ரோ நதீம் ஓகே நதீம் ஸோ இந்த ஷாப் பற்றி இல்லை நம்ம இந்த பார்க்குற வியூவர்ஸ்க்கு நீங்கள் ஏதாவது உங்கள் ஷாப்பை பற்றி ஏதாவது 1 or 2 words நீங்கள் சொல்லுங்கள் எஸ் ப்ரோ இப்போ பேசிக்கலாக நாங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ தான் காலேஜ் கிராஜுவேட்ஸ் முடிச்சிருக்கோம் இப்போ முடிச்சோடனே சரி நம்ம ஒரு இடத்துக்கு போய் வேலை செய்யற போது நம்ம ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு மோட்டிவ் எங்களுக்கு ஓகே ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ரைடர்ஸ் வந்து நிறைய பேர் வந்து ரொம்ப பேஷனேட்டாக இருக்காங்க இப்போ யூடியூப்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக ரைடிங் வீடியோஸ் அந்த மாதிரி தான் ஸோ வந்து பீப்புளுக்கு வந்து ஒரு நல்ல ரீச் இருக்குது ரைடர்ஸ் மூலம் அப்போ வந்து பைக்ஸ் வந்து அவங்கவுங்க பேஷனட்டாக இருந்தாலே எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ்லாம் நிறைய பேர் போட ஆரம்பிக்கிறாங்க ஓகே ஸோ நம்ம என்ன பண்ணுறோம்னா சரி அந்த கான்செப்ட் எடுத்துக்கலாம் ஏன்னா இது யங் ஜென்ரேஷன் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறோங்க ஸோ க்ரோ ஆகிருக்காங்க ஸோ நீங்கள் பைக்கர்ஸ் யாருன்னா பார்த்தீங்கன்னா ப்ளஸ் வந்து உங்களுக்கு என்ன ஆக்சஸ் இருந்தாலும் நாங்கள் ரெடி பண்ணி தரோம் 1 or 2 days எல்லாமே ரெடி ஆகிடும் ஸோ வந்து எங்களை சப்போர்ட் பண்ணிக்கணும் ஓகே ஃபேன் ஸோ நான் அவங்களுடைய கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் அதுக்கப்புறம் ஓகே இன்னும் மெயின் க்வெஸ்சன் ஒன்றுட்டேன் பாசிங்க நம்ம இந்த வீடியோவை பார்த்துட்டு வர நம்ம வியூவர் சப்போஸ் ஏன்னா நம்ம பைக் ஆக்சசரிஸ் வந்து போட்டால் எப்போதுமே ஓரளவுக்கு வியூஸ் போகுது நம்மளுக்கு இந்த வீடியோவை பார்த்துட்டு வர நம்ம வியூவர்ஸ் இல்லை வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் உங்களுக்கு ஃபோன் பண்ணாங்க அப்படின்னா நம்ம சேனல் சார்பாக ஏதாவது டிஸ்கவுண்ட் ப்ரைஸஸ் ஆஃபர்ஸ் இருக்கா கண்டிப்பாக இருக்குது டிஸ்கவுண்ட் கண்டிப்பாக இருக்குது இருக்குது அது இருக்குது தெரியும் பட் எவ்வளோன்னு நான் கேட்குறேன் கண்டிப்பாக 10% இருக்கும் சரி 10 அங்கே பார்த்து சொல்லுங்கள் கண்டிப்பாக 10% இருக்கும் ஓகே பாஸ் பார்த்துக்கோங்க அவர் வந்து வீடியோவில் சொல்லிட்டாரு நீங்கள் வந்துட்டீங்கன்னா நம்ம சேனல் நேமை சொல்லிக்கோங்க ஹைவே மாஃபியான்னு சொல்ல நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் வாங்குற அதாவது நீங்கள் வாங்குற அந்த பிராண்டட்ல இருக்காது கரெக்டாக பிராண்டட் ஹெல்மெட்டில் ஒண்டி இருக்காது ஹெல்மெட்டில் 5% டிஸ்கவுண்ட் ஹெல்மெட்டில் வந்து 5% தான் உங்களுக்கு இருக்கும் பட் நீங்கள் இந்த மாதிரி இந்த எக்ஸ்ட்ரா ஆக்சசரிஸ் இந்த அதர் ஆக்சசரிஸ் இந்த விண்ட்ஷீல்ட் அந்த மாதிரி நீங்கள் போகும்போது 10% இன்கேஸ் ஏதாவது ஐட்டம்ஸ் நீங்கள் வாங்கணும் அப்படின்னா நீங்கள் இன்ஸ்டாகிராமில் அவங்களுக்கு டிஎம் பண்ணுங்கள் இல்லைனா அவங்களோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ்க்கு அவங்களோட ஃபோன் நம்பருக்கு நீங்கள் பண்ணுங்கள் எப்படி என்ன ஏது வந்து வாங்கணுங்கிறது அவங்க உங்களுக்கு சொல்லுவாங்க ஸோ மீண்டும் வேறு ஒரு நல்ல நாளில் திரும்பியும் வேறு ஒரு நல்ல வீடியோவில் உங்களை பார்ப்போம் அது வரைக்கும் பை பை ஃப்ரம் ஹைவே மாஃபியா